என் அன்பு பிள்ளையே, சாயப்பா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது. அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்துவிட்டார். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் அனைவரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றார். சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை. இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும். குழந்தையே, அனைத்தையும் உன் சாகி நான் அறிவேன். இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியை ஒன்று திரட்டி தைரியமாக போராடு. உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றாய். எந்த சூழ்நிலைத்தான் உனக்கு உண்மையான சோதனை காலம்? எந்த காலகட்டத்தில் தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளர்கின்றது. எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கர்ம வினைகள் பனி போல் உருகி கரைவதை நீ உணர்வா? இன்னும் உன்னிலை இறங்கினாலும் என் சாகப்பா இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தங்கவே? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன். கலங்காதே. நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகிவிடும். என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு. நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவாய். எவ்வளவு தான் மனதை பிடித்த விஷயங்களில் திணித்து உன்னை சுற்றி ஒருவேளை போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல் சாய இயங்குகின்றாய் என எனக்கு தெரியும். உன் காயத்திற்கு காலம்தான் மருந்து குழந்தையே. கொஞ்ச காலம் வலிகளை தாங்கிக் கொள், அனைத்தும் மாறும். நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறப்போகின்றாய். நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும். பயத்திற்கு இங்கு இடமே இல்லை குழந்தையே. பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது. வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும். உன் வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளை உன் கனவின் மூலம் நான் காண்பிப்பேன். சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது குழந்தையே. வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கின்றேன் என்று வருந்தாதே. நான் உன் கடவுள். சாகி உன்னை வாழ வைக்காமல் விடவே மாட்டேன். நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் கிண்ணல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. நீ வாழ்வில் தோற்கவில்லை, இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத்தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடைவாய். உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் மலரட்டும். நீ ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் ஒளியை மட்டுமல்ல என் அருளையும் தரும். இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் தங்கமே. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது. உன் சாகி உன்னுள்ளே இருக்கின்றேன். இனி எல்லாம் ஜெயம்தான் உனக்கு. உன் மீது இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தங்கமே. நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். சாகியின் பிள்ளை என்பது சாதாரணமான காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான். என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். நீ என்னுடைய குழந்தை, நான் உன்னுடைய தந்தை. நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் தங்கமே. உன் தலைவிதியை நான் மாற்றப் போகின்றேன். நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். நான் உன்னுடன் இருக்கையில் வீணாக அழாதே. அழுதது போதும் தங்கமே. எவரவர் தூச்சினாரோ
அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது. நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் பேசு, முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். வசவு பாடுவோரையும் தூற்று போரையும் இயேசு போரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம். நம்பிக்கை மற்றும் பொறுமை போன்ற பொற்காசுகளை தட்சணையாக எனக்கு அளித்துவிடு. செல்வங்கள் 16 அள்ளிச்சு. மற்றவர்கள் தேவைப்பட்டால் நம்மை ஏணியாகவும் இல்லையென்றால் காலில் குத்திய ஆணியாகவும் பிடுங்கி எறிய காத்து கொண்டு இருக்கின்றார்கள். வளராத வாழ்க்கையை கண்டு வாடுகின்றது உன்முகம், வாடுகின்ற உன்முகம் கண்டு வாடுதே என் மனம். குறையேதும் செய்யவில்லை நீ, வழித்துணையாக நான் வருகின்றேன். வசந்தம் வீசும், மலர்ந்து நிற்பாய் நீ. நினைத்தது நடக்கும், நீ கேட்டது கிடைக்கும். வறுமையும் மாறும், இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றார். உன் விதியின் மாற்றத்தை மாற்றி அமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன். யாரை நம்பியும் நீ இந்த உலகிற்கு வரவில்லை குழந்தையே. உனக்கு உணவு, வாழ்வு, அனைத்தையும் நானே தருகின்றேன். அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே. நீ என்னை அழைத்தாய்தானே, இதோ உன் குரலை கேட்டு நானே ஓடோடி வந்துவிட்டேன். இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் சுமைகளை என்னிடம் இறக்கிவை, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். கவலையை விட்டுவிடு. நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை. உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா? உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உனக்கு காட்டுவேன். அன்பு குழந்தையே, உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன். எதற்கும் துக்கப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது என் சத்திய வாக்கு. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். உன்னை என் கண்ணிமை போல் காப்பேன். கலங்காது, தைரியமாக இரு. உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். என் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் கொள் தங்கமே. நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உருவாக்கி தருவேன். பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்போது என நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம் அல்லது சாகி 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 என்று கூற பழகு. அனைத்தும் சரியாகும். என் புதி உன் விதியை மாற்றும். அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் அறவாதே. நிதானமாக இரு. இப்பொழுது உனக்கு சோதனை காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் உன் உயர்வுக்காக. உன்னை செதுக்கும் காலம் இது என்பதை உணர்ந்து அமைதிக்குள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்துகொள். நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தா உனக்கு எப்போதும் சுபமே ஏற்படும். சொர்க்கத்தை தேடி நீ செல்ல வேண்டாம், உன்னை தேடி சொர்க்கம் வரும். நீ சாகியை நாடி சென்றா உன் மடி தவழும் குழந்தையாக உனக்கு நான் வரப்போகின்றேன். இனி உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும். நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு? பேசுவதற்கு முன் இந்த பேச்சு அவசியமா, உண்மையா, இது அமைதியை மேம்படுத்துமா என்று உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள். பிறகு பேசு. வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி நிச்சயம் கிடைக்கும். உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமப்பேன். கலங்காதே, சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் சாகி, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. அனைத்து துன்பத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தையே. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் உறுதியாக செல். உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல, நான். தேவையற்ற பேச்சே உறவுகளை தொலைப்பதற்கு காரணம். பேச்சை அடக்கினால் உறவு நிலைக்கும். அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பர், இல்லையில் நன்றாக ஏமாற்றப்பட்டவராக இருப்பார்கள். வாழ்ந்து காட்டு குழந்தையே. அவமானப்படும் போது அவதாரம் எடு.
வேழ்கின்ற போது விஸ்வரூபம் இரு. புண்படுகின்ற போது புண்டகை செய். வாதாடுவதை தவிர்த்து வாழ்ந்து காட்டு. விழுதுகள் தரையை தொட்டு விட்டால் பின் வீழ்வதே இல்லை. அதே போல்தான் நாமும் இறையுணர்வை அடைந்து விட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனை சாதிக்கின்றான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலையின்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான். சோதனைகளா நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாக இருக்கும். நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை என் தங்கமே ஏன் வருத்தப்படுகின்றாய்? நீ இழந்தது மீண்டும் கிடைக்கத்தான் போகின்றது. நான் சொல்வது நிச்சயம் நடக்கும். எங்கு போய்விடப் போகின்றது? அமைதியாக இரு தங்கமே, அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உன்னை வந்து சேரும். குழந்தா, எதை நினைத்தும் கவலை வேண்டாம். உன் சாயை நான் இருக்கின்றேன். என் கரத்தை கெட்டியாக பிடித்துக்கொள். நீ நினைக்கும் காரியம் வெற்றி கிட்டும். கலங்காது. நீ என் துவாரகமாகியின் குழந்தை. நான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். நீ மனதால் பூஜித்தால் போதும், நீ நினைத்ததை நடத்தி வைப்பேன். வாழ்வில் வேலை வாய்ப்பினை பெறுவார். உன் பிள்ளைகள் நலம் பெறுவர். உறவுகள் உன்னை பாராட்டும். நான் அதிசயத்தை உண்டாக்குவேன். நீ என் பொக்கிஷம். கலங்காதே. யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே. தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாய் இந்த சாகி நான் வந்திருக்கின்றேன். என்னை நம்பு. உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் உன் கூடவே நடந்து வந்தது போல் உனது துன்பமான தருணங்களிலும் நான் உன்னை நடக்க விடாமல் என் தோள் மீது சுமந்து செல்கின்றேன். வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது. என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே. உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். ஏற்கனவே பல விஷயங்களில் சொல்லி சொல்லி அருள் செய்திருக்கின்றேன். நினைவில்லையா உனக்கு? பிறகு என்ன பயம்? உனக்கு சாதகமான முடிவை கொடுத்து விட்டேன். நம்பிக்கையுடன் அதை உணர்ந்து எப்போது முதலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றார்? வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுகளுக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதே. உன் கவனம் கடமையின் மீதும் எண்ணம் கடவுளின் மீதும் வை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை தங்கமே. உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. முடியாது என தெரிந்தாலும் முயற்சித்து பார். ஒரு நாள் உன்னால் நிச்சயம் முடியும். நான் துணை இருக்கின்றேன். என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நீ தொலைவில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, உனக்கு நான் நிச்சயம் உதவுவேன். எதையும் தேடி சென்று அலையாதே. உனக்கு தேவையானது நிச்சயம் என்னிடமிருந்து வரும். என் மேல் நம்பிக்கை இருந்தால் தக்க சமயத்தில் உன்னை காப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றாய். மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே. கலங்காதே. மாறுவது மனிதர்களின் இயல்பு. அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம் தவறு. மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது உனக்கு நல்லது. எண்ணத்திலும் செயலிலும் என்னை நினைவில் வைத்து நற்காரியங்களை துவங்கு. உன் முயற்சிக்கான நற்பலனை நான் பெற்றுத் தருவேன். என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு குழந்தையே. என் வைரமே, உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்றும் ஒலிக்கும் தீப சுடரா உன் வாழ்வினை மிளிர செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் வெற்றியே. இதுவே நீசாய் சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம். இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்து படி. உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காமல் இரு என் செல்லமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாகப்பா.